கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே, நமது ஆண்டவரும் நமது மீட்பரும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இந்த யூடியூப் இந்த வீடியோ வழியாக இந்த நாள் நம் ஆராதனையிலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷித்த விதமாய் ஜீவக்கிரீடம் ஏஜி திருச்சபையை சேர்ந்த அருமையான போதகர் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் தெரிவித்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நான் ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தியான வேளையிலே நான் தேவனால் ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த நாளுக்குரிய ஒரு தியானத்துக்குரிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த நேரத்திலே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் இந்த ஓய்வு நாளை அனுசரித்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் எல்லோரும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே தாகத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விதமான ஒரு நன்மையை ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த தேவனுடைய வார்த்தையை ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆம், இந்த லாக்டவுனின் நிமித்தமாக, ரெண்டாவது அலையின் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று உலகமெங்கும் இருக்கிற போது ஆண்டவரே, நீர் இந்த ஆராதனைக்கு தடை இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலே வந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்பா ஏற்ற வார்த்தைகளை நீ பேசுவீராக. இந்த நாட்களிலே தேவன் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரே கூடி வந்த பிள்ளைகளுக்கு நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை பேசும்படி ஆண்டவரே அடியன் சிறுகவும் ஆண்டவரே நீர் பெருகவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக சுவாமி அப்பா நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே ஒரு தியானம் என்னவென்று சொன்னால், நீட் ஃபார் எ க்யூர், நீட் ஃபார் எ க்யூர் அப்படி என்ற தலைப்பின் கீழாக, அதாவது ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது. இன்றைக்கி கொரோனா தொற்று நிமித்தம் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லி பல ஹாஸ்பிட்டலில் இடமில்லை, பல பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், பல உயிர் பலிகளை பார்த்து கொண்டு வருகிறோம், பலவிதமான இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டு பார்த்து கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கூட, ஊழியர்கள் கூட இந்த தொற்றின் நிமித்தமாக மரித்து போய் இருக்கிறார்கள். அப்போது நீட் ஃபார் எ க்யூர் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே நான் பேசப்போகிறேன். ஒரு சிகிச்சை தேவை என்ற அந்த தலைப்பின் கீழே பேசப்போகிறேன். த ஃபேமிலி டிவோஷனல் ஸ்டடி பைபிள் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் 1978 இல்லை, அதிலுடைய பதிப்பு இருக்கிறது. அதிலே ஒரு போடப்பட்ட ஒரு வாசகம்தான் இந்த தியானத்திற்கு மிகவும் உண்டுகோலாக எனக்கு அமைந்தது. அது த ஃபேமிலி டிவோஷ்னல் பைபிள் ஸ்டடி பைபிள். அது கிடைத்தால் நீங்கள் ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை விசாரித்து வாங்கி அதை படித்து பாருங்கள். அதிலே ஒரு சம்பவம், அதில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு டாக்டர், அந்த டாக்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு டாக்டர் என்ன கொடுக்கிறார்? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னா, எக்ஸைடு வாய்ஸ், எக்ஸைடு வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு உற்சாகமான ஒரு குரலிலே அவர் கொடுக்கிறார். தேசம் அந்த நாட்களில் ஒரு வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டிருக்க போது அந்த டாக்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், எக்ஸைட்டிங் வாய்ஸ், ஒரு உற்சாகமான குரலிலே கொடுக்கிறார். அப்போது என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், வேக்சினேஷன் எடுத்துக்கொள்வது தான் இந்த டேஞ்சரான வைரஸிலிருந்து, ஆபத்தான வைரஸிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் என்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஒரு டாக்டர் அவர் ஒரு உற்சாகமான குரலில் இந்த வைரஸிலிருந்து, இந்த டேஞ்சரஸான உயிர்கொல்லி வைரஸிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் வேக்சினேஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் உற்சாகத்தோடு பேசுகிறார். இன்றைக்கு டுடே நாம் இன்றைக்கி லாக்டவுன், எல்லாரும் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளாக முடங்கி கிடக்கிறோம். வேலைகளை இழந்திருக்கிறோம், வருமானங்களை இழந்திருக்கிறோம், பல காரியங்கள், சொல்ல முடியாத ஒரு காரியங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு கூடத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல்
இன்றைக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். அது எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் கிருபையை பற்றின ஒரு செய்தி. அந்த செய்தி அனைவருக்கும் முழு உலகத்திற்கும் ஒரு முழு உலகத்திற்கும் ஒரு முழுமையான சிகிச்சை கிடைக்கிறது. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, அப்போது அதை தான் அங்கு பவுல் அந்த கிருபையின் செய்தியாய் கொடுக்கிறார். முழு உலகத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார், ஒரு சிகிச்சை முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த சிகிச்சை எப்போ கிடைக்கும்? ஒருவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாதது என்று கண்டு அறியும்போது தான் அவருக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ பவுல் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு கிருபையின் செய்தியை சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 3:10 இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப பாருங்க, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ ஒரு உலக பிரகாரமாக ஒரு ஆபத்தான வைரஸ் வந்திருக்கும் போது ஒரு டாக்டர் தடுப்பூசி எவ்வளோ முக்கியம் என்பதை உரத்த குரலிலே உற்சாக குரலிலே கொடுக்கிறார். ஆனால் பவுல் இன்றைக்கு ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார், ஒரு கிருபையின் செய்தியை இன்றைக்கி கொடுக்கிறார். ரோமர் 3:10 நம்ம அதை வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு முழு உலகத்துக்கும் ஒன்று தேவை, ஒரு சிகிச்சை தேவை. நீட் ஃபார் எ க்யூர், ஒரு சிகிச்சை முறை தேவை. அப்போ சிகிச்சை வேண்டுமானால் அப்போது தன்னுடைய உடல்நிலை சரியாக இல்லாதது என்பதை உணர வேண்டும் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி, அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட வேண்டும். அப்போ அறிவிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம், இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டும். அப்போ ரெண்டு காரியம். அப்போது இந்த கிருபையின் செய்தி என்ன? இந்த முழு உலகத்துக்கும் ஒரு சிகிச்சை வேண்டும், அவர்கள் சுகமில்லை, உடல்நிலை சரியில்லை என்பதை உணர வேண்டுமானால் இந்த ரெண்டு நபர்கள் இந்த உலக சபைக்குள் வேண்டும். ஒன்று அறிவிப்பவர்கள், இன்றொன்று தங்களை சாட்சியாக நிறுத்தி கொள்ளுகிறவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இந்த சிகிச்சை முற்றிலும் இலவசம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள கிருபையை கொண்டு அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இந்த முழு உலகத்திற்கும் ஆம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த கிருபை ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. இந்த சிகிச்சை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் உடல்நிலை சரி இல்லாதவர்கள் என்று உணர வேண்டும். இந்த உணர்வை கொடுப்பது யார்? கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இந்த உணர்வை கொடுப்பது எது? கிறிஸ்துவுக்கு நம் சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்ற உணர்வை அங்கு கொடுத்து, ஒரு பாவ உணர்வை கொடுத்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்திற்கு பிரசித்தப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாது இருங்கள். இன்றைக்கு பல காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஜெபித்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாக இன்றைக்கு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு அநேக சோதனைகள் வழியாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு ஒருவேளை அநேக கொடிய தரித்திரத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிபூரண கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கிருபையை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. இந்த பரிபூரண கிருபையின் சந்தோஷத்தை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. உபத்திரவங்களாகட்டும், தரித்திரங்களாகட்டும், சோதனைகளாகட்டும், நாச மோசங்களாகட்டும், ஒருவேளை வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் மிகுந்த கவலையோடு கூட இருக்கிறீர்களா? இந்த கிருபை உங்களை விட்டு விலகவே கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, ஒரு காரியம் பாருங்க, 1 Corinthians 8:1-3 பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் போகும்போது ஒரு கூட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிற, ஒரு பட்டணத்தை குறித்து, அந்த பட்டணத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது 2 வாசிங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானாகில் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. 2 Corinthians 8:2 பக்கம் 250.
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அதுக்கு மேல் வசனம் வாசிங்க பிற்பகுதி உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் இரண்டாவது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது திராணிக்கு மிஞ்சும் அவர்கள் கொடுக்க தங்களுடைய மனது உள்ளவர்களாக இருந்தால் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சாட்சி அப்படின்னு விட்னஸ் கொடுக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு இந்த முழு உலகத்துக்கும் ஒரு கிருபை தேவைப்படுகிற ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது. அந்த சிகிச்சை முழு உலகத்திலும் உள்ளவர்களும் ஒரு வியாதி பட்டவர்கள் என்ற அந்த உணர்வை நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அறிவிக்கப்பட வேண்டும். அது எப்படி அறிவிக்கப்படும்? நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த அன்பு அறிவிக்கப்படுகிற இடம் எது? இந்த அன்பு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுகிற இடம் எது? திருச்சபை. நீங்கள் போகிற திருச்சபை, நான் போகிற திருச்சபை. இந்த திருச்சபையின் மூலமாகத்தான் சுவிசேஷம் இந்த உலகத்திற்கு மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள மறந்து போய்விடக்கூடாது எனக்கு பிரியமானவர்களே. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார், அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், அவர்கள் திராணிக்கு மேலாக திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒரு கொடுமையான காரியத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? மிகுந்த சோதனையோடு கூட இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் மக்கதோனா பட்டணத்தைப் போல உங்கள் வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கிறதா? எனக்கு பிரியமானவர்களை, இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்காக இந்த காணிக்கையை நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும். எங்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது என்று வேதாகமத்திலே காணிக்கை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் சபை போதகர்களை நீங்கள் முதலாவது பாருங்கள். உங்கள் சபை போதகரை விசாரித்தீர்களா? உங்கள் சபை போதகரை நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்தீர்களா? உங்கள் சபை போதகர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் விசாரித்து அதை அறிந்து அதை செயல்படுத்தினீர்களா? அவர் மூலமாகத்தானே நீங்கள் இயேசுவின் அன்பை கேள்விப்பட்டீர்கள். அவர்தானே உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவர். அவர்தானே உங்களை ஆவிக்குரிய ரீதியாக வழிநடத்துகிறவர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு உபத்திரவத்திலே, இந்த ஒருமான சூழ்நிலையிலே அந்த மக்கதோனா பட்டணத்தினார் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது என்று சொல்லி அந்த கட்டப்படுவதற்கு ஊன்றுகோலாக இருந்த அப்போஸ்தலர்கள், மிஷினரிகள், பல ஊழியர்கள், இவர்களுக்கு அவர்கள் உதாரத்துவமாக எடுத்து கொடுத்தார்கள். அந்த சபை அப்படிப்பட்ட சபையாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, அநேகருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு, இந்த இயேசுவின் மூலமாக அவர்கள் உணர்வுள்ளவர்களாகி ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த தேவனுடைய ராஜ்யம் எல்லைகளை விருத்தி அடைவதற்கு அநேக உதவிகளை அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுத்தார்கள்? மகா உபத்திரவத்தின் மத்தியிலே, மகா தரித்திரத்தின் மத்தியிலே, திராணிக்கு மிஞ்சி அவர்கள் கொடுக்க அவர்கள் உள்ளம் ஏவப்பட்டது. எதனாலே? அவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையின் சந்தோஷத்தில் இருந்ததினாலே தான் எனக்கு பிரியமானவர்களை அதை கொடுக்க அவர்களுக்கு அந்த மனது வந்தது. காணிக்கை என்பது இன்றைக்கு காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த தியானத்துக்குள்ளாக கடந்து போகிறேன். அதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை என்பது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு சபையிலே ஒரு தேவை வருகிறது, ஒரு சபையிலே ஒரு ஊழியம் வருகிறது, ஒரு சபையிலே ஒரு காரியம் செய்யப்பட போகிறது, அதற்காக சபையிலே அந்த காரியத்திற்காக அறிவிக்கப்பட போகும்போது அந்த காணிக்கையை ஏவப்பட்டவர்கள் கொடுப்பது தான் காணிக்கை. ஆவியிலே ஏவப்பட்டு அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்து அந்த பணி முடியும் போது அந்த போதகர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பணி முடிந்த பின்பதாக இந்த வேலை நிறைவாகிவிட்டது, அதற்கு தேவையான பணம் வந்துவிட்டது என்று சொல்லும்போது மக்கள் தேவ பிள்ளைகள் பணம் கொடுப்பதை நிறுத்திவிடலாம். இதைத்தான் மோசே செய்தார். நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் நிதானமாய் வாசித்து பாருங்கள். ஆனால் தசம பாகம் என்பது அப்படி அல்ல. தசம பாகம் என்பது த லா, தேவன் கொடுத்த கட்டளை. ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் அந்த ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கு, லேவியர்களுக்கு, அவர்கள் ஆசாரியத்துவத்தின் பணியை செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தன் பத்திலே ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விளை நிலங்களில் கொடுக்கலாம், எப்படி என்றாலும் கொடுக்கலாம். அந்த பத்தில் ஒன்று அந்த லேவியர்களுக்கு பிரமாணமாக வைக்கப்பட்டது. எனக்கு பெரியவங்க, இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்ம ஒன்றிணைத்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. காணிக்கை வேறு, அதை ஏவப்பட்டவர்கள் கொடுக்கலாம்,
தேவனால் ஏவப்பட்டு அந்த காரியத்துக்காக கொடுக்கலாம், சில பேர் கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் தசம பாகம் என்பது நீங்கள் போகிற திருச்சபைக்கு உங்களுடைய ஊழியர் அவர் அர்ப்பணிப்போடு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக தங்களுடைய பிரயாசத்தை அவர் எடுக்கிறபடினாலே கண்டிப்பாக நீங்கள் அவரை விசாரித்து உங்களால் இயன்றதை ஒரு மளிகை சம பொருளை வாங்கி கொடுக்கலாம், அவருடைய தேவைகளை நீங்கள் செய்யலாம், சபையுடைய ஊழியங்களை நீட்சை கொடுக்கலாம். இது கட்டாயம். இது ஒரு ஒவ்வொரு சபையும் உண்மையான அந்த கிருபையின் இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவல் வேண்டும், இந்த உற்சாகம் வேண்டும். இதைத்தான் மகதோனா பட்டணத்தினர் செய்தார்கள். அவர்களுக்கு என்ன இருந்தது? உபத்திரவம் இருந்தது, தரித்திரம் இருந்தது, கொடுமையான ஒரு காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மன உற்சாகமாய் கொடுக்க அவர்கள் உள்ளங்களை அவர்கள் ஒப்படைத்தார்கள். அப்போ இந்த காணிக்கை தசமபாகம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நம்ம இன்றைக்கி பணத்தை வச்சு அளவுகோல் பார்ப்போம். பணத்தை வச்சு தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. தேவன் எப்படி பார்ப்பார் தெரியுமா? உங்களுடைய உள்ளான மனதை பார்ப்பார். ஏன் அப்படின்னா, இந்த காணிக்க கொடுக்குற விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு என் இருதயத்தில் ஒரு இடம் உண்டு, அந்த அன்பு தான் என்னை இந்த காரியத்தை செயல்படுத்த வைக்கிறது. பணம் என் ஆதாரம் அல்ல, இந்த பணத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு கொடுத்தாரே, எனக்கு ஒரு சபையை கொடுத்தாரே, ஒரு ஊழியரை கொடுத்தாரே, ஆம் இந்த சபையின் வழியாக என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னை தகுதி படுத்தினாரே, அப்போது அந்த தேவன் மேல் எனக்கு வைத்திருக்கிற அன்புடைய பிரதிபலிப்பு தான் காணிக்கை தசம பாகம், தர்ம சகாயம், சமநிலை பிரமாண காணிக்கை. இப்படி பல காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்போது ஒரு டாக்டருடைய ஒரு காரியம், ஒரு சிகிச்சை, என்ன சிகிச்சை வேண்டும் அதற்காக அவர் உற்சாகமாய் பேசுகிறார். இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டால்தான் இந்த ஆபத்தான வைரஸிலிருந்து நாம் விடுவிக்க முடியும் என்று பவுல் இந்த உலகத்துக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பவுல், நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. இந்த உலகத்திற்கு என்ன தேவை? சிகிச்சை தேவை. இந்த உலகம் சிகிச்சைக்குள்ளே வர வேண்டுமானால் தான் உடல்நிலை சரியில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்படி உணர வேண்டுமானால் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். எப்படி அறிவிக்கப்பட வேண்டும்? ரெண்டு, அறிவிக்கப்பட வேண்டும், தம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக அந்த கிறிஸ்து, நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கிறிஸ்து சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் வரலாம், உபத்திரம் வரலாம், துன்பம் வரலாம். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் சபைக்கு கொடுக்க வேண்டும், சபையுடைய தேவைகளுக்கு நாம் காணிக்கை தசமபாகத்தினை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். எது நிமித்தம்? நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போது இது பவுல் கொடுக்கும் ஒரு கிருபையின் பற்றினது ஆகும். பட் இன்னைக்கு நாம் தியானத்துக்குள்ளே போகும். இன்னைக்கு ஒரு காரியம், இதுதான் முக்கியமான ஒரு தியான காரியம். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இதை பேச விரும்புகிறார். ஒவ்வொருவரோடும், இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும், இன்றைக்கி யூடியூப் சேனல் வழியாக இதை தாகத்தோடு கேட்கிற தெய்வ பிள்ளைகள் யாரானாலும் சரி, இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கி மோர் கிறிஸ்டியன் பீப்புள்ஸ், நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், இன்றைக்கி கிறிஸ்தவ திருச்சபைகள், இன்றைக்கி மோர் தன் கிறிஸ்டியன் ஃபேமிலி, பட் அது பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், ஊழியக்காரர்களாகட்டும், நானாகட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாகட்டும், இன்னைக்கு ஒரு சிகிச்சை தேவை. எங்கு தேவை என்று சொன்னால், உள்ளான மனுஷனிலே தேவ பிள்ளைகள் நோய் தொற்று பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹாம், எனக்கு அருமையான, அதற்கு சிகிச்சை தேவை. இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளான மனுஷன் மரித்து போய் விடுவான். உடனே சிகிச்சை செய்ய வேண்டும். உள்ளான மனுஷன் சரியில்லை என்பதை உணரும்போது தான் சிகிச்சையை நாம் அளிக்க முடியும். சிகிச்சை, அந்த சிகிச்சையின் மூலமாகத்தான் நாம் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் பவுல் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை குறித்து பேசுகிறார், தேவ பிள்ளைகளை குறித்து பேசுகிறார், சிறியோர் பெரியோரை குறித்து பேசுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, பவுல் வலியுறுத்துகிற காரியத்தை கேட்போமா? 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். அப்போ உள்ளான மனுஷன் ஒரு வேதாகமத்தில், ஒரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்னென்னா, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். வேதம் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறார், பரலோகம் விரும்புகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கிருபையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இன்னைக்கு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளாக நோய் தொற்று உண்டாக இருக்கிறது. நீட் ஃபார் எ க்யூர், சிகிச்சை தேவைப்படுகிறது. இதை தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போவது இல்லை, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது உள்ளான மனுஷன்னா என்ன என்பது அநேகருக்கு அது ஒரு
காரியமாக ஒரு புரியாததாக இருக்கிறது. உள்ளான மனுஷன்னா என்ன, அதற்கு ஏன் சிகிச்சை தேவைப்படுகிறது என்று உங்கள் மனதிலே நீங்கள் சிந்திக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷன் என்று சொன்னால் அதை உங்களுக்கு விளங்கிக் கொள்கிற மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போது இந்த வீடியோவை நீங்கள் வீட்டிலிருந்து ஆராதனையில் பங்கு கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் வேறு ஒரு இடத்துல இருக்கும். கிச்சனில் எதையோ வைத்து விட்டு வந்து விட்டேனோ, இல்லை என்றால் நான் கதவை மூடினேனா, இல்லை வாசலிலே யாரோ வந்திருக்கிறார்களா, இல்லை கடன் வாங்கினவன் கடன் பட்டவன் வந்துவிட்டானோ என்ற ஒரு பயம், இப்படி பல விதத்தில் இருக்கலாம். இதுதான் உள்ளான மனுஷன். இங்கே ஒரு காரியத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், வேறே ஒரு காரியத்தை சிந்தித்து கொள்ள, அதுதான் உள்ளான மனுஷன். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், உள்ளான மனுஷன் என்று சொன்னால் அது மனம், அது ஒரு யோசனை, அது ஒரு சிந்தனை. அப்போது இவைகள் வெளிப்படுகிற ஒரு இடம் எது என்று சொன்னால் அது நம்முடைய இருதயம். இந்த இருதயத்திலிருந்து தோன்றுகிற ஒரு காரியம்தான் உள்ளான மனுஷனுடைய செயல்பாடாக இருக்கிறது. அப்போ இந்த உள்ளான மனுஷன் இன்றைக்கு நோய் தொற்றோடு காணப்பட்டால் அவன் மரித்து போய் கிடக்கிறான். அப்போ ஆனால் வேதம் சொல்கிறது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போ ரெண்டாவது வருகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில் வரும்போது நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு மனவாட்டிக்குரிய ஒரு அலங்கரிப்பு வேண்டும். அது எங்கு வேண்டும், அது எப்படிப்பட்ட அலங்கரிப்பு என்று சொல்லும்போது சங்கீதம் 45:13 வாசிக்க கேட்போமா. ராஜகுமாரத்தி யாரை சொல்லுகிறார், மனவாட்டி, சபையை சொல்லுகிறார். ராஜஸ்திரி ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உடையவளாக இருக்கிறார். அப்போ பாருங்க, உள்ளான பூரண மகிமை அப்போனா என்ன எது குறிக்குதுன்னா, அந்த மனவாட்டியுடைய மனம், அந்த மனவாட்டியுடைய யோசனை, அந்த மனவாட்டியுடைய சிந்தனை, அந்த சிந்தனையிலிருந்து புறப்படக்கூடிய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தேவனுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது. எனக்கு பெரிய மனங்களை, அப்போ இந்த உள்ளான அலங்கரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், பவுல் பேதுரு நிருபத்தில் பேதுரு எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 3:4 அதை நீங்கள் வாசிக்கும் போது அதை வாசிங்க. 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தெரிகிறதா என்னுடைய உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது எவ்வித நோய் தொற்று இருக்கிறது, அப்போ அதுக்கு சிகிச்சை தேவையா தேவையில்லையா? அப்போ உள்ளான மகள் ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். அதை பேதர் எப்படி சொல்லுகிறார், அந்த அலங்கரிப்பு எப்படிப்பட்டது, இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலுமாக இருக்கிறதுனா, இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ரெண்டாவது வருகையில் இயேசு கிறிஸ்து வரும்போது நம் இருதயத்தில் அவர் சொல்லுகிற காரியம், அவர் சொன்ன வார்த்தை இருந்தால்தான் அந்த பாக்கியத்தை பெற முடியும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமாய் நம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அவர் நம்மகிட்ட கேட்பது என்ன, ஒரு கேள்வியை நீங்கள் போட்டு பாருங்கள். பாண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க எதிர்பார்ப்பாரா கேட்கிறாரா, இல்லை நீங்கள் புனிதராக இருக்க எதிர்பார்க்கிறாரா? எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்முடைய பிள்ளையாய் நம்மளை பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய வார்த்தையினாலே இருக்கும். நாம் புனிதர் அல்ல, அவருடைய பிள்ளை, அவர் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். மதுரையில் ஒரு சம்பவம், மதுரையில் குஞ்சலாம்மா குஞ்சலாம்பா அப்படின்ற ஒரு பெண்மணி, நல்ல அழகுள்ள ஒரு பெண்மணி, எல்லா செல்வந்தர்களும் அந்த பெண்மணிக்கு காலின் கீழாகத்தான் இருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஒரு விபச்சாரி. அவர்கள் விபச்சாரம் செய்து சொத்து அநேகம் சேர்த்து அந்த மதுரையிலே பயங்கரமான சொத்துக்கு அதிபதியாக சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு டைம் எப்படி இந்த கொரோனா வைரஸ் இந்த நாட்களிலே வந்ததோ, அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே ஒரு பஞ்சம், அது மதுரைக்கும் அந்த பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தினாலே அநேகர் மரித்து போனார்கள். உணவில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது, விளைச்சல் இல்லை, மழை இல்லை, கொடுமையான ஒரு பஞ்சம் காணப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த குஞ்சலாம்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சொத்தை ஒன்றொன்றாக விற்று ஒவ்வொரு நாளும் அந்த மதுரை பகுதியிலே வாழ்கிற மக்களுக்கு பஞ்சத்திலே வாழ்வாதாரத்தை இழந்து மரித்து போக வேண்டும் என்று உணவில்லாது இருந்த அந்த மக்களுக்கு டெய்லியும் அவர்கள் வீட்டிலே அந்த பஞ்சம் நீங்கும் நாள் வரைக்கும் கஞ்சும் கூழும் ஊற்றி சாப்பாடு ஆகாரம் செய்து அவர்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதை கொடுத்தார்கள். பாருங்கள், மிஞ்சி
எல்லாம் செய்து முடித்து பஞ்சம் முடிந்த பிறகு அவங்களுக்கு மிஞ்சினது ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடு தான். எல்லா சொத்தும் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். எதற்காக இதை நான் பார்க்கிறேன், எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மதுரை என்று சொல்லும்போது நாம் ஒருத்தரை ஒரு ஒரு சகோதரியை நினைப்போம். யார் என்று சொன்னால் கண்ணகி. அந்த கண்ணகி தன் கணவனை கொன்றுவிட்டார்கள் என்று சொல்லி அந்த கணவனுக்காக அவர்கள் அந்த கற்பு கரிசியாய் வந்து நின்று மதுரையை எரித்தாள் கண்ணகி என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த குஞ்சலாம்பா தன் கற்பை வித்த சம்பாதித்த இந்த பணத்திலே உலக மக்கள் பஞ்சத்திலையும் பசியிலையும் விழுந்து கிடக்கும் போது அவர்கள் இறுதியை மாற்றப்பட்டு அவர்கள் எல்லோருக்கும் ஆகாரத்தை கொடுத்து அந்த பஞ்சத்திலே உயிர் போகிறவர்களுக்கு உயிர் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் விற்றார்கள். அங்கு கற்பு கரசி மதுரையை எரித்தால் இங்கு கற்பை விற்று சம்பாதித்த பணம் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒளியாக மாறினது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். தேவன் வருகிறார், ஒரு இரண்டாம் வருகையிலே வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அவர் பார்ப்பார், எதை பார்ப்பார்? குஞ்சலாமோடைய இருதயத்தை பார்ப்பார். அவர் மீட் பண்ணும்போது அந்த இருதயத்தை அவர் பார்ப்பார், அந்த இருதயத்தின் நினைவுகளை பார்ப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு அதை தான் சொன்னார். மத்தேயு 26:35 வாசித்து பாருங்கள். வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். எடுத்து நிதானமாய் வாசிங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். மத்தேயு 26:44 வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்பொழுது பசியாக இருந்தோம், நான் எப்போது உமக்கு போஜனம் கொடுத்தோம் என்று கேட்கிறார்கள். மத்தேயு 26:45 ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த சிறியரில் எதை? மத்தேயு 26:45 வாசிப்போம். 25:42 பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். மத்தேயு 25:45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ செய்யாதிருக்கிறீர்களோ அதை எண்ணிக்கையை செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 40 சொல்லப்படுகிறது, சிறியராகி மிகவும் சிறியராகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ மத்தேயு 25 ஆண்டவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுத்தேன்னு கேட்குறாரு. 25:44 சொல்லும்போது நாங்கள் யாருக்கு எப்போ போஜனம் கொடுத்தோம்னு கேட்குறாரு. அப்போது 45 நீங்கள் கொடுக்கலன்ற ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு. 40 இந்த சிறியராகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் போது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ நேரடியாகவே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தில் நம்ம உதவி செய்யும் போது, ஒரு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கும்போது, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது நாம் நம்முடைய படைத்த தேவனுக்கே நாம் செய்கிற ஒரு காரியம், நேரடியாக நாம் அவருக்கு செய்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போது எனக்கு பிரியமானவர்களே, அது போலத்தான் இன்றைக்கு உள்ளான மனுஷன், இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷனுக்கு மிகவும் தேவையானது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷன் இன்றைக்கி ஒரு நோய் தொற்றினாலே கிடக்கிறான். இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷனுக்கு சிகிச்சை தேவை. இந்த உள்ளான மனுஷன் சிகிச்சை பெற வேண்டுமானால் அவன் தான் நோய் தொற்றிலே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு அவனுக்கு வர வேண்டும். அப்போது அதுதான் இயேசு சொன்னார். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எத்தனையோ விதமான பிழைப்பு உண்டு பாருங்கள். ஒரு வியாதிப்பட்டு இருந்தால் அவன் பிழைத்து கொண்டான் என்று சொல்கிறோம். ஒருவன் வியாபாரத்திலே செய்து சம்பாதிக்கிற போது அவன் சொல்கிறான், பரவாயில்லப்பா நீ நல்லா வேலை செய்து பிழைத்து கொள்வாய் என்று சொல்கிறோம். ஒருவன் நல்லா வாய் திறமையாய் பேசிவிட்டான்னா நீ எங்கே போனாலும் பிழைத்து கொள்வாய் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அதுவும் தேவைதான், ஆனால் அது மாத்திரமல்ல என்று வேதம் சொல்கிறது. அதற்கு மேலாக ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என கருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயத்திற்கு நமக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறதா? இன்றைக்கு அந்த சிகிச்சை தேவைப்படுகிறது என்பது ஒரு உணர்வு நமக்குள் இருக்கிறதா? என் இருதயம் சரியில்லை, என் இருதயம் ஒரு உணர்வு இல்லாத இருக்கிறது, என் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கிறதா?
வேதம் சொல்லுகிறது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கிருப்பார்கள். அதிலே முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி லூக்கா 13:29-30 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் 2 வரும்போது தேவன் உங்களையும் என்னையும் மீட் பண்ணக்கூடிய இடம் இருதயமே. தேவன் உங்களையும் என்னையும் மீட் பண்ணக்கூடிய இடம் என்னது? இருதயமே. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் யோசனை பவுல் அதான் ஒரு இடத்துல சொல்லுகிறார், 1 Corinthians 4:4-5 சொல்லுகிறார், வாசிக்க வேண்டாம். அதில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எல்லாம் எது என்னிடத்தில் குற்றம் ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, நான் கர்த்தருக்குள் பிரியமாய் நடந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என் இருதயத்தை சோதிப்பார், என் இருதயத்தை சோதித்து பார்த்து என் யோசனைகளை வகையறுத்து அதை வெளியரங்கமாய் மாற்றுவார், அப்பொழுது அவரால் எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது என்னை புனிதனாக பார்ப்பாரா? இல்லை, தேவனுடைய வார்த்தையின்படி என் இருதயம் இருக்கிறது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை பார்ப்பாரா என்பதை நீங்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். யோவான் 12:47-48 வாசித்து பாருங்கள். வேதாகமம் சொல்லுகிறது, ஆம் எனக்கு அருமையானவர்கள், என் வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசியாமல் போகிறவனை அவனை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எது நியாயம் தீர்க்கும்? நியாயம் தீர்ப்பதற்கு ஒன்று வைத்திருக்கிறார், அது கடைசி நாட்களிலே அந்த நியாயம் தீர்க்கும். எது நியாயம் தீர்க்கும்? அவருடைய வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும். அப்போ நம்முடைய இருதயத்தில் எதை பார்ப்பார்? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் படைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அந்த வார்த்தைத்தான் பார்ப்பார். அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தையை உட்கொண்டு, அந்த வார்த்தையின்படி நாம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர் பார்ப்பார். நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பார். அந்த இருதயத்தில் அந்த வார்த்தையைத்தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருவார். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு சிகிச்சை தேவை. ஏன்? அந்த வார்த்தை நம்மை தீட்டுப்படுத்தியிருக்கிறது, அந்த வார்த்தை மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும். அதைத்தான் இயேசு சொல்கிறார், இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம் மே மனுஷனை தீட்டுப்படுத்துமே அல்லாமல் வேறு ஒன்றும் தீட்டுப்படுத்தாது என்று சொல்லி இன்றைக்கு தீட்டுப்பட்ட நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு சுத்திகரிக்க விரும்புகிறார். அந்த சுத்திகரிக்க விரும்புகிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரரே, சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு தீட்டுப்பட்ட ஒரு இருதயத்தோடு வந்திருக்கீங்களா? இயேசு சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம், கேட்போம். Mark 7:20-24 வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரம், வேசித்தனமான எண்ணம், கொலைபாதகம், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனமும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும் மதிப்பெடும் புறப்பட்டு வருகிறது. இந்த காரியம் தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால், இந்த உள்ளான மனுஷன் இப்படிப்பட்ட நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருப்பானால், இவர்களுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் சிகிச்சை தேவை. இந்த சிகிச்சை தேவைப்பட வேண்டுமானால் அவர்கள் முதலாவது தாங்கள் நோயுற்று இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு, அந்த உடல் சரியில்லை என்பதை உணர வேண்டும். இது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கொரோனா ஒளிந்து போக வேண்டும், கொழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? கொரோனா ஒளிந்து போகவே போகாது. இந்த தீட்டான காரியம் ஒளிந்து போக வேண்டும் என்று ஜெபியுங்கள். என் இருதயத்தில் இருந்து இப்படி பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொறாமை, பொருளாசை, காம விகாரமான கண்கள், வன்கண்கள், பெருமை, மதிக்கேடு, இவைகளெல்லாம் புறப்படுகிறது. இவைகளெல்லாம் உள்ளே வைத்துக்கொண்டு கொரோனா ஒளிந்து போக வேண்டும் என்றால் அது எப்படி ஒளிந்து போகும்? நாம் ஜெபிக்க வேண்டியது அது அல்ல. எனக்குள் இருக்கிற அந்த உள்ளான மனுஷனில் இருக்கிற நோய் தொற்றாக இருக்கிற இதற்கு சிகிச்சை தேவை. ஆண்டவரே, இதை நீர் குணமாக்கும், இதை எனக்கு குணமாக்கும். ஆண்டவரே, இது இந்த இந்த தீட்டுப்படுத்துகிற இந்த காரியம், என்னை தீட்டுப்படுத்தி மற்றவனை தீட்டுப்படுத்துகிற இந்த காரியம் என் இருதயத்திலிருந்து இருக்கிறது. ஆண்டவரே, அதை நீ சுத்திகரியும். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே வரும்போது என் இருதயம் உமக்கு முன்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை சுத்தப்படுத்தும். ஆண்டவரே, சிந்திக்க வேண்டும், என் இருதயம் இந்த நாட்களில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, பெருமை இருக்கிறதா? இந்த பெருமை என்கிற கொம்பை வெட்டி எறிவோம் இன்றைக்கு. எனக்கு பிரியமானவர்களே, திருட்டு புத்தி இருக்கிறதா? திருட்டு புத்தியோடு கூட நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேனா? பொய் நாவு, எப்போது எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் பொய் பேசுகிற ஒரு நாவு எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. அது என்னையும் தீட்டுப்படுத்துகிறது, மனுஷனையும் தீட்டுப்படுத்துகிறது. கெட்ட வார்த்தை, இன்னும் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசித்தும் கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? பிரயோஜனம் இல்லாதவர்கள். அது தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த உலக மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஹாம், எனக்கு சகோதரனோட ஐக்கியம் இல்லாத இருக்கிறீர்களா? செத்தாலும் நான் அவனோடு பேச மாட்டேன் என்று இருதயத்தில் கசப்பை வைத்து கொண்டு இருக்கிறீர்களா? உன் சகோதரனை நேசிக்க உன் இருதயம் இன்னைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதா? நீ மரித்து கொண்டவனாக இருக்கிறாய், நீ செத்தவனாக இருக்கிறாய்.
காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற தெரியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இருளிலே இருக்கிறாய். இன்றைக்கு உணர்வடைவோம், இன்றைக்கு உணர்வடைவோம். எனக்கு பிரியமானவர்களே, சகோதரனை சேகிக்காத இருதயம், சபையிலே பெரிய பொறுப்பு, சபையிலே பெரிய ஒரு ஊழியம், சபையிலே கத்திற்கு மகிமையான காரியம். நாலு பேர் மனிதத்தில் தோத்திரங்கா தோத்திரன என்று சொல்லிக்கொண்டு மகிமை. ஆனால் வீட்டிலே போனால் சொத்துக்கு அடித்துக் கொள்வது, பெற்ற தாயை மதிக்க முடியவில்லை, பணத்துக்காக சகோதரியை கழுத்தை பிடித்து இழுத்து போடுவது, பணம் பொருளாசை. நாசமடைவாய், நிச்சயமாய் நாசமடைவாய். சகோதர சிநேகம் வேண்டும். எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போவதற்கு உண்ணமும் உடுக்கும் இருந்தால் போதும் என்ற தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஞானத்தை ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட சாலமோன் கேட்டாரே, கேளாத ஐஸ்வர்யத்தல்லவா கொடுத்தார். தாவீது யுத்தத்தில் ஜெயித்து வந்தபோது என்ன செய்தார்? அப்பா, யுத்தத்துக்கு வராதவங்களுக்கும் நம் பங்கை அனுப்ப வேண்டும். த சகோதரத்துவம் எங்கே போனது? கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம். உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பி கேர்ஃபுல். சிகிச்சை வேண்டும், சிகிச்சை செய்ய வேண்டும், நீ உணர்வடைய வேண்டும். கணவன் மனைவிக்குள் உறவு எப்படி இருக்கிறது? நீ இருதயம் எப்படி இருக்கிறது? த பாண்டிங் ஆகிற லைஃப்பில் கல்யாணம் புதுசில் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனால் அது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறதா? பி கேர்ஃபுல். உன் உள்ளான மனுஷன் நோய் தொற்று வந்திருக்கிறது, உன் இருதயத்தில் ஒரு நோய் தொற்று இருக்கிறது. நீ இன்னும் பாண்டிங் ஆகலை, கிறிஸ்துவின் அன்பிலையும் பாண்டிங் ஆகலை, கணவன் மனைவியிலையும் நீ இன்னும் இணைக்கப்படலை. பி கேர்ஃபுல். கணவன் மனைவி உறவு மிக முக்கியமான உறவு. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியரில் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு அதை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். யோசித்து பாருங்கள், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அப்போ நீங்களும் நானும் யாருக்குரியவங்களாக இருக்கிறோம்னா தேவனுக்குரியவங்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் எனக்குரியவங்க இல்லை. என்றைக்கு நம்ம பழைய பாவத்துக்கு மரித்து போயிட்டோமோ அப்போவே கிறிஸ்துவுடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்களும் நானும் யாருக்குரியவர்கள் என்று சொன்னால் தேவனுக்குரியவர்கள். அவருடைய ரத்தத்தினால, நம்மளை விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால, அந்த அன்பின் ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச காலப்பாடு நமக்கு நித்திய நித்தியமாக ஒரு ஆளுகையை தரப்புகிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, அது நீக்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இல்லை என்று சொன்னால் ஒரு ஆவியிலே நாம் மரித்த நிலைமையில் தான் இருப்போம், மாவிலே மறித்த நிலைமையில் தான் இருப்போம். அதனால தான் பேது பவுல் சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுசி நீங்கி நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போது என் இருதயம் இன்றைக்கு தீட்டு அகற்றப்பட வேண்டுமானால், என் இருதயத்தில் ஒரு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரே நான் உணர்வடைகிறேன். நான் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட கசப்போடு தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பினாலே என் இருதயம் நிரப்பப்பட வேண்டும், உம்முடைய அன்பினாலே என் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் என்னையா செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன ஆண்டவரே, என்ன சிகிச்சை ஆண்டவரே என்று சொல்லும்போதே ஒரு வேத வசனத்தை வாசிங்கள், வாசித்து முடித்து விடலாம். எபேசியர் 3:15-16 இந்த மூன்று வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிடு. முழங்கால் படியிடு, ஃபர்ஸ்ட் காரியம் முழங்கால் படியிடணும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி ஏற்பீர்கள். இந்த வேத வசனம் என்ன சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், முழங்கால் படியிடுங்கள். முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நான் முழங்கால் படிய வேண்டும். ஐயோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, இந்த இருதயம் என்னை விட்டு வெளியகற்ற, இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த தொற்று என்னை விட்டு வெளியே போக வேண்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. வேதம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடு. இந்த முழங்கால் படினா என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் முழங்கால் பட முடியும். இல்லை என்றால் உங்களால் முழங்கால் முடக்கவே முடியாது. அது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஊண்டுதல். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வைப்பார், தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வைப்பார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு அவர் வழியில் நடப்பதற்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். முதலாவது இந்த தீட்டு அகற்றப்பட வேண்டுமானால், இந்த இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் உங்களை விட்டு அப்புறப்பட வேண்டுமானால், நீங்கள் முதலாவது முழங்கால் படியிடும்போது, தாழ்மைப்படும்போது ஆண்டவர் பாருங்கள், அடுத்து பாருங்கள் 16 சொல்கிறது, ஆவியிலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் எப்படி வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போ ஆவி எங்கே உள்ளது? அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்போது தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும்போது அந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் ஆவியினாலே உங்களுக்கு தருவார்.
அந்த வார்த்தையினாலே பலத்தை தருவார். நீங்கள் எதை செய்து முடிக்க உங்கள் முயற்சியில் முடிக்க முடியாது இருக்கிறீர்களோ அதை நீங்கள் தாழ்மைப்படும்போது தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கொடுப்பார். எதை நீங்கள் செய்ய முடியவில்லை என்று எண்ணி அவர் சமூகத்தில் பலவீனன் என்று உங்களை தாழ்த்தினீங்களோ அவருடைய வார்த்தை உங்களை பலவீனமா பலவானாய் உங்களை மாற்றும். அப்போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆவியின் வல்லமையில் நம்ம பலப்படணும். சாதாரண விஷயம் இல்லை, ஆவியின் வல்லமையில் பலப்படணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தை, அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக, அந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். அதற்கு தாழ்மைப்பட வேண்டும், ஆவியின் வல்லமையில் பலப்பட வேண்டும். அப்போது கிறிஸ்து வாசமாக போகும்போது மட்டும்தான் நீங்கள் அன்பில் வேறு ஒன்றவர்களாக இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி இந்த வெளிப்புறமான மனுஷனில் எவ்வளோ போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சரிதான். ஆனால் இதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இந்த வெளிப்புற மனிதன் உடம்பு சரியில்லை, பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கஞ்சையோ கூழையோ காய்ச்சி கொடுத்து எப்படியாவது உடல் சோர்வாக இருக்கிறவனை கூட என்ன செய்யலாம், தட்டி தடுமாறி தூக்கி ஆகாரங்களை கொடுத்து போஷாக்களை கொடுத்து கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் வல்லமையில் என்ன செய்யணும், பலப்படணும்னா என கருமையானவர்களே நம்ம ஒன்று செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். இப்போ இந்த கோலியாத்தை வீழ்த்தணும் அப்படின்னா அவன் தன் கையில் இருக்க கல்லை என்ன செய்யணும், விட்டு எரியணும். அதே போல தான் இன்றைக்கி உங்கள் இருதயத்தில், என் இருதயத்தில் இப்படி ஒரு தீட்டான தொய் நோற்று இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கசப்பு இருக்குதுன்னு சொன்னால், மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிற காரியம் இருக்குதுன்னு சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் நினைத்து கொள்ள வேண்டும், அந்த கோலியாத்தை வீழ்த்தவன் அந்த கல்லை விட்டு எறிந்தது போல் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பை, ஒப்புரவில்லாத காரியங்களை நீங்கள் தூக்கி எறியும் போது தான் உங்களுக்கு எதிராக நிற்கிற கோலியாத்தை நீங்கள் எதிர்த்து வீழ்த்த முடியும். அப்போது எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். தேவ ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். அப்போ என்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த காரியத்தை நான் விட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் எனக்கு அருமையானவர்களே ஆவியில் பலன் கொள்ள முடியும். அப்படி ஆவியில் நீங்கள் பலன் கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுக்கு நிற்கிற கோலியாத்தை நீங்கள் எதிர்த்து கர்த்தருடைய அபிஷேகத்தோடு வீழ்த்தி, அந்த எதிராளியை வீழ்த்தி, அவனுடைய பட்டயத்தை எடுத்து நீங்கள் அவனை வீழ்த்த முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மறுத்த நிலைமையிலே தான் இருக்கும். சிகிச்சை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கும். அந்த சிகிச்சை வேண்டுமென்று உணர்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இப்போ பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு சிகிச்சை வேண்டுமாண்டவரே, நான் என் உடல்நிலை சரியில்லை, என் உள்ளான மனுஷனில் நோய் தொற்று இருக்கிறத உணர்கிறேன், உன் உடல்நிலை சரியில்லை என்று உணர்கிற வாஞ்சியோடு கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன், சகேயு. இந்த சகேயு எப்படிப்பட்டவராக இருந்தார்? சகேயு கர்த்தருக்கு முன்பாக நின்று சொன்னார், சகேயு கர்த்தரை நோக்கி, என் ஆஸ்தியிலே பாதியை நான் தரித்திரருக்கு கொடுத்து விடுகிறேன். நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன். நான் 100 ரூபா வாங்கியிருந்தேன்னா 400 ரூபாவை ரிப்பீட் பண்ணிடுறேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட அந்த சகேயுடைய இருதய மாற்றத்தை தான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சிகிச்சையை அளிக்கப்பட்டு அவனுடைய நோய் தொற்று நீக்கப்பட்டு அவன் ஆரோக்கியம் அடைந்தது நிமித்தம் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இயேசு அங்கு இருந்து அவன் வீட்டிலே விருந்து சாப்பிட்டு விட்டு அவனை வாக்களித்து ஆசீர்வதித்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீட் ஃபார் எ க்யூர், ஒரு சிகிச்சை இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை உள்வாங்கியிருக்கிறீர்கள் என்று தெரியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவை, உலகத்துக்கு ஒரு சிகிச்சை தேவை. அதைத்தான் பவுல் சொல்கிறார், கிருபையை குறித்து பேசுகிறார். ஒரு உலக பிரகாரமான டாக்டர் அவர் பேசுகிறார், வேக்சினேஷன் எடுக்க வேண்டும், இந்த வைரஸ் டேஞ்சரஸிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் வேக்சினேஷன் வேண்டும் என்று சொல்லுகிறார், உற்சாகமாக சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு சிகிச்சை வேண்டும். ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். 2வது வருகையிலே வரும்போது அவர் நம்முடைய இருதயத்தை தான் மீட் பண்ண போகிறார், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தனைகளையும் மீட் பண்ண போகிறார். இன்னும் நாம் இயேசு சொன்னது போல அந்த 14 காரியங்களில் நாம் அகப்பட்டு நம்முடைய இருதயம் இன்னும் அசுசிப்பட்டு கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு முழங்கால் படியிடுவோம், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த பலவீனம் நீங்கி என்னை சுகப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் உள்ளான மனுஷனிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி இயேசு வாசம் பண்ணுவார். இயேசு வாசம் பண்ணும்போது உங்கள் இருதயம் அன்பினால் நிரப்பப்படும். நீங்கள் எங்கெல்லாம் சண்டை போட்டீர்களோ, எங்கெல்லாம் கசப்பு வைராக்கியங்கள் இருந்ததோ, அந்த இடத்திலெல்லாம் ஒரு நீட் ஃபார் க்யூர், ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். கோலியாத்து வீழ்த்தப்படுவார்கள். சகையை போல நீங்கள் மனம் மாறி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த நொடி பொழுதில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைய ரட்சணத்தினால் என்ற இந்த ஒரு விடுதலையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவீர்கள்.
கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த சத்தியத்துக்கு செவி கொடுங்கள், உங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள். சிகிச்சை இன்றைக்கு யாருக்கு தேவை? உள்ளான மனுஷனுக்கு தேவை. நோய் தொற்று எனக்குள் இருக்கிறது, இந்த இருதயம் ஒரு தீட்டான காரியம் எனக்குள் இருக்கிறது என்று உணர்வடையும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய ஆவியை அனுப்பி உங்களை சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அவர் பரிபூரண கிருபையை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சிறிய ஜபத்தோடு கூட, அர்ப்பணிப்போடு கூட, இந்த வார்த்தைகளை கேட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தருவார். உணர்வோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு ஹீலிங்கை கொடுக்கிறார், ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார், ஒரு வல்லமையை கொடுக்கிறார். ஆம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் இருதயம் மாற்றப்பட்டு அவருடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு பலவானாய் நம்மளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, ஆம் அப்பா, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆம், நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற வேலை இது என்று சொல்லி ஆண்டவரே பவுல் சொல்லும்போது அந்த உள்ளான மனுஷனை குறித்தும் அந்த உள்ளான மனுஷனுக்குரிய தகுதியை குறித்தும் ஆண்டவரே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே நீட் ஃபார் க்யூர் என்ற இந்த தலைப்பின் கீழாக சிகிச்சை வேண்டும். ஒரு சிகிச்சை தேவை. எதற்கு சிகிச்சை தேவை? உள்ளான மனுஷனுக்கு சிகிச்சை தேவை. இந்த உலகத்திற்கு ஒரு சிகிச்சை தேவை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதும் ஆண்டவரே சாட்சியான வாழ்க்கையை வெளிப்படுத்துவதுமாய் காணப்படுகிறதப்பா. திருச்சபையிலே நாங்கள் காணப்படுகிறோம். திருச்சபை போதகர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த திருச்சி மக்கதோனா பட்டணத்தினர் போல அந்த கிருபையின் பரிபூர்ணத்தை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்போமானால் உபத்திரவங்கள் வரலாம், தரித்திரங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவரே எந்த ஒரு கொடிய பஞ்சமங்கள் வரலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் அறிவிப்பதற்கு, தங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தேவன் தங்கள் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த ஆதி திருச்சபையை போல ஆண்டவரே இந்த திருச்சபை மக்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே குண நலன்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயத்திலும் வரட்டும் சுவாமி. கசப்புகள் மறையட்டும். மத்தேயு மார்க்கு 7 அதிகாரத்தில் சொன்ன 14 குணங்களும் இப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் சுவாமி. அப்பா இறங்கட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் அப்பா, சகோதரத்துவம் உண்டாகட்டும். கசப்பான காரியங்கள், இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், பிற மனிதர்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், பொய் உதடுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆமா சுவாமி அப்பா, பெருமை கொம்பு முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓமக்கு நன்றி ஆண்டவரே, ஓமக்கு நன்றி ஆண்டவரே, ஓமக்கு நன்றி. இப்பொழுது நீர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. கல்லான இருதயங்களெல்லாம் சதையான இருதயமாய் மாற்றுகிறதற்காக நன்றி. ஓமுடைய வல்லமை ஆண்டவரே, இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இருதயத்தை மாற்றும் அப்பா. கழுதையை தேடி வந்த இருதயத்தை மாற்றின தகப்பன் நீர் அல்லவா ராஜா? கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுகிற தகப்பன் நீர் அல்லவா? ஆவியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அதை ஆண்டவரே மையினால் அல்ல, ஆண்டவரே ஆவியினால் அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள் ஒப்புரவில்லாத தன்மைகள் மாறட்டும் ஆண்டவரே, கசப்புகள் மறையட்டும் ஆண்டவரே, சகோதர சிநேகங்கள் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று கட்டளை இடுகிறேன். இருதயத்தில் அந்த கடினங்களை சுமந்து கொண்டு சாட்சி இல்லாமல் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் இப்பொழுது அந்த கட்டை அவிழ்க்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓமக்கு நன்றி. பாதாளத்துக்குரிய எந்த சிந்தனைகளும் இப்பொழுது ஆண்டவரே அந்த இருதயத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. ஓம ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் உயிர்ப்பியும் சுவாமி அப்பா. கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தின்படி ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே இந்த சபைக்காக நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு உணர்வு உண்டாகட்டும், கர்த்தர் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் சாமி. இதை கொடுக்க என்னை பலப்படுத்தினீர், நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என்னுடைய இருதயத்தையும் உடைய கரத்தில் தாழ்த்தி மன்னிட்டு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. கபடற்ற உத்தம நாத்தான் வேலை போல எங்கள் இருதயம் இருக்க உதவி செய்யும். அப்போது நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கருணினே. அப்படி ஆண்டவரே எங்களுடைய தேவ பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை பிள்ளைகள், குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா இதிலும் பெரிதானவைகளை காண ஆண்டவரே இருதயத்தை நீ சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றி கண்டோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்.
நிச்சயமாகவே சத்தியத்தை அறிந்த உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய விடுதலை தருவார். ஆமென்.